வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக மட்டன் கோலா ஒன்ற குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். மட்டன் கொத்துக்கறி ரெடி பண்ணணும் அப்படின்னா கடையில் வாங்கின இந்த கொத்துக்கறியே கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம கோலா உருண்டைக்குனா மட்டன் கொத்துக்கறி வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு மசாலா வந்து முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மட்டன் கொத்துக்கறி எந்த அளவுக்கு வாங்குறோமோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். அதுலேயும் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை பொரிக்கடலை எடுத்துக்கணும். முதல்ல மற்ற மசாலாக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி பொட்டுக்கலை வந்து நம்ம நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அந்த தேங்காயோட ஈரத்தில் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துட்டா போதும். இதுக்கு மேலே நம்ம வந்து நைஸாக அரைக்க முடியாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உருண்டைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மட்டன் கொத்துக்கறியை மிக்சியில் போட்டு பல்ஸில் வந்து 2 சுத்து 3 சுத்து சுத்தினா போதும். ரொம்ப நைஸாகவும் ஆகிட்டா கோலா உருண்டை வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்திருக்க மட்டன் கொத்துக்கறியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா, மட்டன் கொத்துக்கறி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா மசாலாவும் மட்டனும் ஒன்று சேர்ந்து அந்த உருண்டையில் வந்து ஈக்குவலாக அந்த காரமும் மசாலாவும் சார்ந்து இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டும் போது விரிசல் இல்லாமல் நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் விரிசல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டாலோ குழம்புல போட்டாலோ விரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம முதல்ல எல்லா உருண்டையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டையை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 முடி தேங்காய், இது கூட 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு ரெண்டையும் தண்ணியில் 1-5 நிமிஷம் ஊற வச்சு அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருண்டை ரெடி பண்ணிட்டோம், மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் தான் மட்டன் குழம்புக்குலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம கார்டனில் ஃப்ரெஷ்ஷான பிரியாணி இலை இருக்கனால அதை பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 2-3 அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 சிறு துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, 1 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாம் சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நான் 15 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸில் 2 சுற்றி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், அல்லது வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 5 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறக்க நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வந்து நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல கலர் மாறி வரணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் வந்து நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த புதினா இலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோம்னா குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 4 நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 3 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸுங்கிறதுனால 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கடை மிளகானா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த பொடியெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம உருண்டை போட்டு இந்த குழம்பு செய்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் குழம்பு வந்து நல்லா கெட்டி கொடுக்கும். அதனால் நம்ம தாராளமாகவே 3 கப் 4 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வர்றதுக்குல நம்ம கொஞ்சம் உருண்டை வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோ உருண்டையும் பொறிக்கணுங்கிற தேவை கிடையாது. 6 அல்லது 7 உருண்டை அந்தளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துட்டா போதும். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து முதல்ல 3 உருண்டை சேர்த்துருக்கேன்.
இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்த பக்கம் கரணினால் அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இதை வந்து நம்ம கோலா உருண்ட அளவுக்கு நல்லா வேக விடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. பருப்புண்ட குழம்புக்கெலாம் நம்ம எப்படி அந்த உருண்டையை வந்து பாதி அளவு வேக விடுவோமோ அந்த அளவுக்கு அதை வேக வச்சுட்டா போதும். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு மூணு உருண்டையை போட்டு நான் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து தேவையான அளவு உருண்டை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி குழம்பும் வந்து இந்த டைம்க்குள்ள நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுக்காத உருண்டை வந்து இதில் சேர்த்துக்கணும். உருண்டையை சேர்க்கும் போது குழம்பு நல்லா கொதிச்சுருக்கணும். அதே மாதிரி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம வந்து சிம்மில் வச்சிடக்கூடாது. ஏன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உருண்டையை போட்டோம்னா தான் உருண்டை வந்து உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். உடனே நம்ம வந்து மூடியை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் அதை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ நம்மளை போட்ட உருண்டை வந்து அப்படியே உடையாமல் அதே மாதிரி அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வந்து பொரிக்காத உருண்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து பொரிச்செடுத்த உருண்டையை கடைசியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது ஏற்கனவே வெந்திருக்கனால இது வந்து அதிக நேரம் வேகணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. நம்ம மீன் குழம்பெல்லாம் எப்படி கரணினால் அடிக்கடி கிளறினோம்னா மீன் உடஞ்சி போயிருமோ அது மாதிரி கோலா உருண்டையும் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம கையினால் நல்லா அது மாதிரி ஷேக் பண்ணி விட்டாவே அந்த குழம்பு எல்லாம் அந்த உருண்டையில் நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அதிக நேரம் கொதிக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஒரு 2 கொதி அல்லது 3 கொதி வந்தால் போதும். பாருங்க கரண்டினால் கிளறி விடும்போது பார்த்து மெதுவாக கிளறி விடணும். இல்லைன்னா அந்த உருண்டையெல்லாம் உடஞ்சி போக ஆரம்பிச்சிடும். பொரிச்ச உருண்டையெல்லாம் உடையாது. அந்த பொரிக்காத உருண்டைகள் வந்து உடையிற சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து மெல்ல கரண்டினால் கிளறி விட்டுக்கணும். நம்ம எல்லா உருண்டையும் பொரிச்சு குழம்புல சேர்த்தோம்னா மட்டனோட டேஸ்ட் வந்து இந்த குழம்புல தெரியாது. அதனால தான் நம்ம கொஞ்சமாக தேவைக்கு பொரிச்சுட்டு மீதியை வந்து பொரிக்காமல் அப்படியே குழம்புல சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட உருண்டை வந்து உடையாமல் எந்த அளவுக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேவைப்பட்ட கொத்தமல்லி தலையை பொடிப்படியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்டில் கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்புக்கு வந்து வழக்கமாக நம்ம எடுக்கிற மட்டனை விட பாதி அளவு குறைச்சி எடுத்தாலே போதும், நல்ல கணிசம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோலா உருண்டை குழம்பு வந்து நம்ம சாதத்தோடையும் எடுத்துக்கலாம், டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இன்றைக்கே இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.